இனி ஒத்தத்துடைய கதையும் பார்ப்போம் பிரியவிரதனுக்கு பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் மிகச்சிறந்த பக்தனா வருந்தார் பாடமுக்தம் பகவத உத்தம ஸ்லோகசிய ஸ்ரீமச் சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசிதேதசஹ பாகவத்த பரமஹம்ச அந்தராய விகதாம் சுவாம் சிவதமாம் பதவியும் ந பிராயேண அரவிந்தனான பெருமானுடைய திருவடிகள் இருந்த ஆசே மத்த எதுலயும் அவனுக்கு ஆசை கிடையாது அப்படித்தான் நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார் பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் அதுல மூன்று பிள்ளைகளுக்கு நாட்டை ஆள்றதுக்கு ஆசை இல்லை மத்த ஏழு பிள்ளைகளுக்காக பிரிக்கிறார் பிள்ளைகள் பேர் ஆக்னித்ர ஆக்னித்ரூ மகாவீர ஹிரண்யரேத கிருத பிருஷ்டசவன மேதாதி அதிதி வீதி கோத்திர கவய இதி சர்வ ஏவாக்னி நாம்னாக இவர்கள் பத்து பேர் பிறந்தார்கள் இதற்காக தீபத்தை அவர் பிரித்தார் தீபத்தினுடைய பேர் சொல்றார் தத் ரத சரண நியமிகிருத்த பரிகாதாஸ்தே சப்த சிந்தவ ஆசன் ஜம்பு ஷால்மலி குஷ கிரௌஞ்ச சாக்க புஷ்கர சம்யாஸ்தேஷாம் நடு தீபம் ஜம்பு தீபம் இது ஒரு லட்சம் யோஜனை பெரிசு ஒரு யோஜனை பத்து மைல் அப்பனா பத்து லட்சம் மைல் ஒரு லட்சம் யோஜனை பெரிசு இது நடுவுல இருக்கிற ஜம்பு தீபம்

ஒரு சுத்து சுத்தரார் ஒரு கடல் உருவாச்சு பிரதேசம் ஒரு தீபம் ஆயிடுது ஒரு கடல் ஆயிடுத்து அதை தாண்டி மறுபடியும் வெளியில ஒரு சுற்று சுத்தர அதுக்கு எடைப்பட்ட பிரதேசம் ஒரு தீபம் ஆயிடுச்சு அதுக்கு வெளியில கடல் ஆயிடுது இப்படியே ஏழு தடவை சுத்தி வந்திருக்கார் பூமாதேவியை ஏழு பங்காக பிரிச்சு விட்டார் தம் பிள்ளைகளை ஒன்னொன்னு ஆளை கொடுக்கிறார் ஜம்பு ஷால்மலி குஷ க்ரௌஞ்ச சாக்க புஷ்கர இதான் ஏழு தீபங்கள் இந்த ஒரு தீபத்தையும் ஒரு ஒரு கடல் கடல் அடுத்த கடல் கருப்பஞ்சாற்று கடல் மூணாவது கடல் கல்லு கல்லு குடிக்கிறோமே அந்த கல்லாலே ஏற்பட்ட கடல் நாலாவது கடல் நெய்க்கடல் அஞ்சாவது பார்க்கடல் ஆறாவது தயிர்கடல் ஏழாவது சுத்தோதகம் தூய கடல் என இது உப்பு நீர் கடல் கடைசியில் இருக்கிறது தூய நீர் கடல் இப்படியாக பிரித்தார் அதுல மூத்த பிள்ளை ஆக்னித்ரன் ஆக்னித்ரன் தானும் தம்பிள்ளக்காக இந்த நாட்டை பிரிக்கிறார் ஜம்பு தீபத்தை பிரிச்சு ஒன்பது வருஷங்களாக்குகிறார் நாபி கிம் புருஷ ஹரி வருஷ ரம்யக ஹிரண்மய குரு பத்ராஸ்வ கேதுமால சம்யான் நவபுத்திரான ஜனயது அவருக்கு ஒன்பது பிள்ளைகள் பிறந்தா அதுக்காக நவ வருஷங்களாக பிரித்து ஆள சொன்னார் அதுல நடு நாபி நாபி தான் மூத்த பிள்ளை நாபி நடு வருஷத்தை ஆடுறதுக்கு ஆரம்பிச்சார் அப்புறம் அவருக்கு பிள்ளை பிறந்தார் ரிஷபதேவர் ரிஷபதேவர் பகவானுடைய நேர் அம்சம் பிள்ள வேண்டி தபஸ் பண்றார் அதாவது நாபிர் அபத்திய காமோ பிரஜயா மெருதேவ்யா பகவந்தம் யஜ்ய புருஷம் ஜாயத திரவிய தேச கால மந்திர மந்திரத் விதான யோகோபத்தியா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்ல சுப்ரதீக பிரதீக நாபி தேவர் நெடுநாட்கள் தவம் புரிந்து ரிஷபரை பெற்றார் ரிஷபதேவர் வேறாருமல்லர் பெருமானுடைய அவதாரம் நிறைய உபதேசங்களை பண்ணினார் ரிஷபதேவருக்கு பல பிள்ளைகள் பிறந்தார்கள் நூறு பிள்ளைகள் அதுல மூத்த பிள்ளைக்கு தான் பரதன் பரதன் பேர் இப்ப அந்த பரதனுடைய சரித்திரம் மட்டும் பார்ப்போம் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் ஓர் முறை பரதன் தவம் புரிவதற்காக நதிக்கரையிலே அமர்ந்து கொண்டிருந்தார் அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பரதஸ்து மகாபாகவதா பகவத அவனிதள பரிபாலனாய சஞ்சித்தஸ்தனுசாசன பர பஞ்சனியும் விஸ்வரூப துகிதரம் உபயேமே பகவானுக்கோ இந்த பரதன் மூலமாக ஆத்ம தத்துவத்தை உலகத்துக்கு உபதேசிக்கணும்னு ஆசை எப்படி பண்ணலாம் பெருமான் யோசித்தார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் நடந்து இருக்கிறது ஏகதாது மகாநத்தியாம் கிருத்த அபிஷேக நையமிக்க ஆவசகோ பிரம்மாஷரம் அபிகிரான முகூர்த்தத்ரைய முதகாந்தம் உபவிவேஷ ஓர் முறை பரதன் சக்கர நதினு ஒரு நதி நதிக்கரையில் போய் அன்னைக்கு பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு அமர்ந்திருக்கிறார் பெருமானை தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ பூர்ண கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண் மான் மான கர்ப்பமா பிடிச்சு இருக்கு அந்த பெண்மான் நதியில தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்தது பக்கத்தில் ஒரு சிங்கம் வந்துட்ட வரைக்கும் அது கவனமே இல்லை பார்க்கவே இல்லை சிங்கம் அந்த பக்கத்தில் வந்து கர்ஜிச்சு சொல்லியோ தப்பிச்சின் ஓடணுங்கிறதுக்காக தாவி குதிச்சது நதிய தாவர வேகத்தில் கர்ப்பம் செதைந்து போய் கர்ப்பம் வெளியில விழுந்துடுது குட்டி மான் மான் குட்டி யார் காப்பாற்றுவப்போ ஒரு பக்கம் தண்ணீரில் விழுந்துடுமோன்னு பயம் மற்றொரு பக்கம் அந்த சிங்கமே அடிச்சு சாப்பிடுமோன்னு பயம் பயத்தில் தாய் மான் ஓடிப்படுத்து இவர் எங்க பாத்துட்டே இருந்தவருக்கு ஓ இந்த மான்குட்டி எப்படியானு காப்பாற்றணும்னு ஆசை போனார் சிங்கத்தனத்திலேருந்து காப்பாத்தி மான் குட்டியை கொண்டு பக்கத்துல வச்சு விட்டார் அதுக்கு பால் ஊட்டினார் சோறு ஊட்டினார் அதை பார்த்து பார்த்து மருந்து கொடுத்தார் தேர்த்தி விட்டார் அந்த மான் சிரிச்சா இவர் சிரிப்பார் கொஞ்சம் கொஞ்சமா அன்பும் பாசமா அதிகமாக போச்சு தியானம் குறைய ஆரம்பிச்சது மானையே நினைக்க ஆரம்பிச்சார் அது வாழ்ந்தா தான் தனக்கு அது சிரிச்சா தான் தான் சிரிப்பார் அது அழுதா தான் அழுதுவார் அதுக்கு உடம்பு வலிச்சதுன்னா தனக்கு வலிக்கும் இந்த அளவுக்கு பாரத்தர் இப்போ மாறி போயிட்டார் மானோடையே வாழ்ந்துட்டு எந்த ரிஷி சன்னியாசி பாருங்க ஒன்னும் பக்கத்துல ஒரு நாய் இருக்கும் இல்ல இந்த பக்கம் ஒரு பூனை படுத்துன்னு இருக்கும் இல்ல எங்க ஒரு மான் குட்டி இருக்கும் இல்ல மயில் இருக்கும் நமக்கு தோணும் ஏன் மனுஷாலே இருக்க மாட்டேங்கிறா மயில் இருக்கு நாய் இருக்கு மான் இருக்கேன்னா அதை நம்பலாம் நம்மள நம்ப கூடாது அப்படின்னு அவ தெரிஞ்சுட்டு இருக்கான்னு நினைச்சான் மானை நம்பலாம் மயிலை நம்பலாம் மான் இதை நம்பின் இருக்கலாம் இதை நாய் நாய்க்குட்டியை கூட நம்புவா நம்மளவா நம்புறதே கிடையாது ஏன் சுவாமின நம்பினா பெருமாளே யார வாகனமா இருக்கார் யாரான மனுஷன வாகனமாக வச்சுக்கலாம் இல்லையோ ஹனுமார் வாகனம் கருட வாகனம் குதிர வாகனம் வாகனம் சிங்க வாகனம் சந்திரபிரப தேரு சூரிய பிரப ஒரு மனுஷ வாகனம் இல்லை ஏன்னா தோளில் தூக்கிண்டா எப்ப தள்ளி விட்டுடுவான்னே தெரியாது அதனால தான் இவன் தோல்ல அவர் ஏறுறதே கிடையாது ஒரே ஒரு ஆஞ்சநேயர் தோல்ல ஏறினார் அந்த வாகனம் இன்னைக்கு இருக்கு ஏன்னா ராமனே லட்சுமணன் அவர் தானே தோல்ல தூக்கி போனார் அத்தோளை விட்டுட்டார் நாம இதெல்லாத்தையும் பார்த்தப்ப மிருகங்களிடத்திலேருந்து கூட எத்தனையோ தெரிஞ்சுக்கலாம் அதுகளுக்கு இருக்கிற நன்றி நமக்கு இல்லாத பொறுத்தோல்லியும் மேல சரித்திரம் பார்ப்போம் இப்படியாய் அஹோ பதாயம் ஹரிண குணக்காக பந்துப்யாக பரிவர்ஜிதாக சரணஞ்ச மோபசாதித்தாக மாமேவ மாதாபித்தரோ பித்தரோ அஹோ இந்த மான் குட்டிக்கு யார் இருக்கா அப்பா அம்மா ஒத்துரும் இல்லையே என்னத்தானே அது அப்பா அம்மாவை இருக்கு என்ன அத்தோடைய வாழ்க்கையை தொடங்கினார் கடைசியில இவருக்கு பிராணம் போற தருணம் இதற்கு வயசாகி மரண தசை வரும் இல்லையோ அப்ப அந்த மான் குட்டியை நினைச்சிருந்தே உயிரை விட்டுட்டார் போனா போறதே அடுத்த பிறவி என்னாகும்னால் பக்தி யோகத்தில் இருக்கிறவனுக்கு எதை நினைத்து கொண்டு பிராணனை விடுகிறானோ அதுவாகவே பிறந்து விடுகிறான் கண்ணன் கீதையில் எட்டாவது அத்தியாயத்துல சொல்றார் எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலேபரம் தன் தமே கவுந்தேய சதா தத்பாவ பாவ பாவிதா என்னை நினைச்சிருந்தே உயிரை விட்டியானா என் சாயுஜ்யம் சாமியாபத்தி அடையிறேன் வைகுண்டம் கிடைக்கும் எதை நினைச்சுன்னு உயிரை விடுறையோ அதுவாவே பிறந்து விடுவாய் மான உயிரை விட்டா மானா பிறந்துடுவோம் ஆனையை நினைச்சின்னு உயிரை விட்டா யானையா பிறந்துடுவோம் ராத்திரி படுத்துக்க போறோம் பூதம் பேதம் பிசாச்சம் எத்தியான் நினச்சின்னு படுத்துக்க போனோம் அதுதான் கனவுல வரும் கண்ணனை நினைச்சுன்னு படுத்துக்கு போனோம் கண்ணன் சொப்ரந்தர் வருவார் எதுவான்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் கார்த்தால எழுந்திருக்கிற சேவம் தியானத்தோட தான் எழுந்திருக்கணும் படுத்துக்க போறதுக்கு முன்னாடி யோக காலம்னு பேர் கார்த்தாலேருந்து அபிகமனம் உபாதானம் விஜய்யா சுவாத்தியாயி யோகம் பஞ்ச காலம்னு பிரிக்கிறாளோ இல்லையா ஆறாறு நாழிகை ஒரு காலம் பகல் பொழுது மொத்தம் முப்பது நாழிகை சாயங்காலத்துக்கு அப்புறமே பகவதானத்தோட தூங்க போகணும் கார்த்தால எழுந்திருக்கிறச்சே ஹரிநாமத்தை தடவை சொல்லிக்கொண்டே எழுந்திருக்க வேண்டும் ஆச்சாரிய பரம்பரையை வணங்க வேண்டும் இப்படி எல்லாம் இருந்துட்டோம்னா பயம் தேவையில்லை என்னென்ன பூதம் வருமோ பிரேதம் வருமோன்னு பயப்பட வேண்டாம் பல பேருக்கு வச்சு விட்டாலோ எடுத்துட்டாலோ சூன்யமோ என்ன பண்ணிவிட்டாலோன்னு பயந்து இருக்குமே என்ன பகவத் விஷயம் மனசுல இல்லேன்னு அர்த்தம் அவர் நன்னா நம்ம மனசுல வீச்சிருக்கிறார்னால் இதை பத்தின எந்த பயமுமே வராது ஆனா உயிர் பிரியற சமயத்துல எதை நினைச்சுன்னு உயிரை விடுறமோ அதுவாகவே பிறந்து விடுகிறோம் இதை ஒரு உபன்யாசில சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சின்ன பிள்ளை உபநியாசம் முடிஞ்ச உடனே பத்து வயசு பிள்ளை எழுந்து வந்தான் எழுந்துங்கிட்ட கேட்டான் நான் கண்ணனையே நினைச்சுன்னு உயிரை விடுறேன் ரொம்ப நல்லதுப்பா உனக்கு வயசான சமயத்துக்கு அப்படியே பண்ணு நிச்சயமா வைகுண்டம் கிடைக்கும்னா அவன் மறுத்துட்டான் நீர் என்ன சொன்னீர்னு ஞாபகம் வச்சுக்கோ எதை நினச்சின்னு உயிரை விடுவோமோ அதுவா பிறப்பான்னு தான் சொன்னீர் நான் அடுத்த ஜென்மம் கண்ணனா பிறக்கணும் நான் கண்ணனா வேணா அப்ப அது முடியாது நீ கண்ணனுக்கு தொண்டனா பிறந்து வேணா போய் சேரலாமே தவிர கண்ணனா அப்ப நீர் மாற்றி சொல்லணும் அன்னிலேருந்து அடிய இப்போ போனா அப்படின்னு சொல்லிவிட்டாலும் இந்த ஆபத்து வந்துடுறது இல்லையோ அப்ப பகவானை நினைச்சுட்டு உயிரை விட்டா மோட்ச பிராப்தி அதை தவிர எதை நினச்சிட்டு உயிரை விட்டாலும் அதுவாவே பிறந்து விடுவோம் அப்ப என்ன அர்த்தம் கிருஷ்ணனா பிறக்க மாட்டோம் கண்ணனா பிறக்க மாட்டோம் ஆனால் கண்ணனுடைய ஆனந்தத்துல சாமியம் கிடச்சிடுறது இல்லையோ அபகத விஜரஹா விஜயஹா விமர்த்தி விசோகஹா விஜிகித்ஸா அபிபாசா சத்ய சத்தியசங்கல்பகான்னு எட்டு பண்புகள் இந்த எட்டுல சமமா நாம ஆயிடுறோம் ஆனந்தத்துல சாமியாபத்தி கிடைச்சிவிடறது அதனாலவனா கண்ணனான்னு சொல்லிக்கலாம் எதுவரை இல்லைன்னா தெய்வம் தெய்வமாத்தான் இருக்க போறார் நாம் நாமத்தான் இருக்க போறோம் இவர் அடுத்த பிறவி மான் ஜென்மமா போச்சு அது குறைச்சலான ஜென்மம் முடிஞ்சது அதுக்கு அடுத்த பிறவி மறுபடியும் பிறந்தார் சிறந்த பிராமணராக பிறந்தார் அவருக்கு அவதூதர் எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது ஏன்னா ஏதோ ஒரு சின்ன ஆசை ஏற்படவே அதில் தானே அவர் போயிட்டார் நேரத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வந்துட்டதுக்காக சொல்கிறேன் சில சமயத்துலேயே மூணு வயசு நாலு வயசு ஏழு வயசுலலாம் பிள்ளையோ பொண்ணோ போடுவா அது விபத்தில் போனதா இருக்கலாம் ஏன்னே தெரியாது போடுவா அவள் எல்லாரும் நினைச்சுப்பா ஓ பெரிய பாவம் போட்டுருக்கு அதனாலதான் இவ்வளோ தூரம் கட்டப்பட்டுட்டோம் என்ன பாவம் இன்னும் காத்துன்னு இருக்கோன்னு பயப்படுறா பாருங்கோ வேண்டவே வேண்டாம் ஒரு ஜீவாத்மா நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சிருப்பார் அந்த புண்ணத்தின் பலமாக அவர் உயர்ந்த கத்தியை அடையணும் ஆனால் என்னமோ தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துல ஆசை வச்சிருவார் அதனால ஒரு பாவம் வருதுன்னு வச்சுங்க இந்த பாவத்தை காரணம் காட்டி ரொம்ப நாள் தள்ளி போடுற வேலையை பெருமாள் பண்ணவே மாட்டார் வேணும்னா அவர் பண்ணலாமல்லயோ நீ எப்ப இந்த விஷயத்துல ஆசைப்பட்டியோ அப்ப இதோடையே கடு கஷ்டப்படுதுன்னு சொல்லணும் இல்லையோ மாட்டார் எல்லா விதத்திலையும் நல்லது பண்ணியிருக்கான் ஒரே ஒரு பாபம் ஓட்டின் இருக்கு அதற்காக ஆனால் அந்த பாவத்தை தான் அவரால மோட்சம் கொடுக்க முடியும் அதனால அடுத்த பிறவி சின்ன பிறவியா கொடுப்பார் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஏன் கர்ப்பமாவே கூட இருக்கலாம் ஏழு வயசா இருக்கலாம் எட்டு வயசா இருக்கலாம் நமக்கு ரொம்ப கவலையா இருக்கும் ஏழு வயசுல பிள்ளை போடுத்தேன்னா அவ்வளவுதான் அதுக்கு பாவம் இருந்ததுன்னு அர்த்தம் அத்தோட முடிச்சா சின்ன பெருமாள் மோட்சம் கொடுத்துரு போறாரு சொன்னத்துக்காக யாருக்கும் சுலபத்துல சமாதானம் வரப்போறது இல்லை ஆனா இத போல ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம்னு உங்க இடத்துல சொல்லி வைக்கிறேன் சொல்லுன்றேன்னா யாரானு உங்கள்கிட்ட வருத்தப்பட்டுக்குச்சே நீங்களான்னு சொல்லலாம் இதுதான் காரணம் அதனால நீ வருத்தப்படாதே சின்ன பிறவியில சின்ன பாவம் முடிஞ்சு போச்சு இப்ப நாங்கள்லாம் எண்பது வயசு இருக்குமே என்ன கணக்கு போட்டு பாத்துக்க வேண்டியதான் ஏழு வயசு இருந்தா என்ன பாவமோ எண்பது வயசு இருந்தா அத்தனை பாவம் படனமோ இல்லையோ வெச்சத்தான படவே வைக்க முடியும் சீக்கிரமா பரப்பு போயிட்டாருன்னா அவ்வளவுதான் படுறதுக்கு பிராப்தி முடிஞ்சு போச்சு ரொம்ப நாள் வாழறமே என்ன அத்தனை படனும் வச்சுட்டார் ஆனால் இப்படி பார்த்தா அப்படித்தான் அப்படி பார்த்தா அப்படித்தான் அப்போ ஒரு சிறு வீங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம் கவலை இருக்கத்தான் போகிறது ஆனால் மன சமாதானம் அடையணுங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ ஒரு மானா பிறந்துட்டார் சட்ட அந்த மான் நாலு வருஷம் இருந்திருக்குமா அஞ்சு வருஷம் இருந்திருக்குமா அடிபட்டு போயிருக்குமோ இல்லையோ போயிட்டார்னா அடுத்த பிறவி உயர்ந்த பிறவிங்கிறதுக்காக அதுக்கு அடுத்தது மோட்சத்துக்கே போகும் பிறவி பரதனாக பிறந்தார் அவதூதர் உடம்பையே கணிசிக்க மாட்டார் கிடைச்ச போது உண்பார் கிடைத்த போது தூங்குவார் அப்படி இப்படி திரிவார் இடுப்பு வேஷ்டி கூட இருக்காங்கிறதே அவருக்கு தெரியாது ஆனால் நன்னா இருக்கார் பார்த்தாலே பிரம்ம தேஜஸ் தெரியாது இவன் எல்லாரையும் ஒரு காளி பக்தன் சில பேர் அந்த காளி பக்தனுக்கு ரொம்ப நாளாக புத்திரப்பிராப்தி இல்லை அவனுக்கு என்னென்னமோ வேணும்னு ஆசை காளி தேவிக்கு பலி கொடுக்கணும்னு ஆளை தேடி தான் ஆட்களை அனுப்பிச்சு விட்டான் காளி தேவிக்கு பலி கொடுக்கறதுக்கு நானா கொழுத்தா ஆளாக வா பரதர் இப்படி எப்படி போயிருந்தார் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையோ இல்லையோ அவரை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டான் எழுத்துன்னு வந்து காளி தேவிக்கு முன்னாடி வச்சு வெட்ட போகிற சமயம் காளி பரமபக்தன் ஒத்தனை போய் கூட்டின்னு வந்து யானுட்டு அவன் அந்த கழுத்தில் இருந்த கத்தியே மாலையாக மாறி அந்த கத்தியை வச்சுன்னு அடிக்க வந்தவனையும் அடித்து தொடச்சுட்டா காளி அதுவும் முடிஞ்சது பரதர் இப்படி எப்படி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கார் அப்போ அந்த தேசத்து ராஜா சௌவீர ராஜா சிந்து தேசத்துக்கு அதிபதி அவனுக்கு ரகுகணன்னு பேர் அவன் கபிலர் இடத்துல போய் ஆத்ம தத்துவத்தை கேட்டுக்கணும்னு ஆசை

கபிலாச்சாரியர் இடத்துல போய் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பெறணும் பல்லக்க தூக்குறதுக்கு மூணு பக்கத்தில் ஆள் கிடைச்சது நாலாம் பக்கத்துக்கு ஆள் கிடைக்கல நம்ம இவர் போயின்னு இருந்தார் பரத அப்படியே எங்கேயோ போய் அவருக்கு ராஜாவையும் தெரியாது பல்லக்கையும் தெரியாது எங்கேயோ அங்கே போயிருந்தார் அரசன் பல்லக்க நிறுத்தி அந்த ஆளை கூப்பிடு அவரை நாலாவது பக்கத்தை தூக்க சொல்லுன்னா வந்தார் பல்லக்கு போக ஆரம்பிச்சுது இவரானா பகவானை தியானிக்கிறார் கண்ணன்னு நினைக்கிறார் இப்படி விடுறார் ராமன் நினைக்கிறார் இப்படி விடுறார் இவர் விழுந்தா பல்லக்க என்ன ஆகும் அதை அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சது கோவம் வந்துருத்த அரசனுக்கு ஏன் தப்பா தூக்குறீள்னா மத்த மூணு பேரும் சரியா காட்டி கொடுத்துட்டா நீ கூட வந்து என் நாலாவது ஆள் அவர் படுத்துற பாடுதான் இது நாங்கள்லாம் ஒழுங்கா தான் தூக்கிட்டு இருக்கோம் அரசனுக்கு கோவம் பல்லக்க கீழே வைக்க சொன்னான் வெளியில வந்தா கையில இருக்கிற பெரிய தடி எடுத்துன்னு இவர் பார்த்து சொன்னான் பிரத்யக்ஷம் திருஷசே பீவான் பார்த்தா நான் பருத்து தானே இருக்கிறீர் ஒழுங்கா தூக்குறதுக்கு என்ன என்ன நாலு நாளா சாப்பிடலையா பே பேச முடியலையா ரொம்ப தீனன்னா இருக்கீரோ இப்ப கைத்தடியை வச்சு நமக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்பதான் நீர் வழிக்கு வரப்போறீர் சாப்பிடாதவன் கட்டப்படுறவன் மாதிரி தூக்க முடியாட்டா சரி நீர் தான் நன்னா இருக்கிறே இப்போ என்ன ஒழுங்காக தூக்க வேண்டியதானே தோல்லாம் தனவெடுத்து தானே போயிருக்கு வரிசையாக கேட்டான் அவர் எல்லாத்துக்கும் அவனையே பார்த்து நாம கத்த கத்த ஒருத்தர் பேசாம நம்மளை பார்த்துட்டு இருக்காருனாலே நமக்கு ஆட்டம் போயிடும் இது என்ன இவர் திரும்பி கத்த போறாருன்னு நினச்சி நாம சத்தம் போட்டிருப்போம் அவன் ஆனா திரும்பியே கத்தல மெதுவா அவனை பார்த்து கேட்டார் அரசனே யாரோ யாரையோ தூக்கின் இருந்ததா இத்தனை நாள் சொன்னீங்க யார் யாரை தூக்கினார் அரசனுக்கு முதல்ல இதுவே அதிர்ச்சி இத்தனை நாள் இவர் தானே நம்மள தூக்கிண்டார் என்ன திருப்பி கேட்கிறார் அரசனே நீ கையில ஏதோ தடியை வச்சுன்னு அடிக்க போறேன் நீ யார் அடிக்கிறதா உத்தேசம்னார் ஏன் தப்பா தூக்கேன் நான் தான் தூக்கவே இல்லைன்னு இருக்கேன்னு அப்புறம் என்ன எப்படி அடிப்பேன்னு திருப்பி கேட்டார் கையில இருக்கிறது தோ உடம்பு தெரியாத அடிக்க போறேன் நீயா நீ யார் இது என்னது உன் கையில எதையோ வச்சுருக்கியே இது உங்க நீயா என்ன கேட்டார் எதுவுமே புரியல அரசனுக்கு இவர் எத்த சொல்ல போனாலும் இப்படியே எடர்காகவே அவர் பேசிட்டு இருந்தார் சரி இவர் யாருன்னு தெரிஞ்சு போகணும்ட்டு நம்ம பார்த்தா ரொம்ப உயர்ந்தவராட்டம் இருக்கீர் பேச்செல்லாம் பேச்சா வேதாந்தி பேசுறாப்பு இருக்கு புரியாம பேசினாலே வேதாந்தி விடுவா இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு இவர் ஒண்ணும் புரியாமலே பேசினாரோ இல்லையோ இவர் நிச்சயம் வேதாந்தியாத்தையான் இருக்கணும் நீர் யார் எங்கிருந்து வந்தீர் எதற்காக வந்தீர்ன்னு கேட்டான் அரசன் அவர் பதில் சொன்னார் இந்த மூணு கேள்வியை மட்டும் அரசனே யாரையுமே கேட்காதேன்னார் ஏன்னா எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்லுவோம் நீர் யாருன்னு நீர் யார் நீர் யாரோ நான் நீர் எங்கிருந்து நீ எங்கிருந்து வந்தியோ அங்கே தான் நானும் வந்தேன் நீர் எதற்காக வந்தீர் நீ எதுக்கு வந்தியோ நான் தான் வந்தேன் இவ என்ன சொல்றாரு இவர் புரியல இப்போ நீரும் ஒரு ஆத்மா நானும் ஒரு ஆத்மா எதுக்கு இன்னொரு ஆத்மா பற்றி நீ யாருன்னு கேட்கறேன் நீ வேற நான் வேறயா நீ ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா நீ எங்கேருந்து வந்தே அம்மாவுடைய கர்ப்பத்தில நான் எங்கேருந்து இருந்து வந்தேன் நூறு தாயினுடைய கர்ப்பத்தில இருந்து எல்லாரும் தாய் வயிற்சில இருந்து வந்திருக்கும் எதுக்காக வந்தாய் நீயும் கர்மம் தள்ளது வந்தே நானும் கர்மம் தள்ளித்து வந்தேன் வந்ததன் பயன் என்ன நானும் கர்மத்தை தொலைக்கிறேன் நீயும் கர்மத்தை தொலைக்க போறேன் எப்படி தொலைக்கிறாய் ஒண்ணும் இல்ல அரசனே நீ பல்லக்குக்கு மேல உக்காண்டு தொலைக்கிறேன் நான் பல்லக்க தூக்கிண்டு தொலைக்கிறேன் இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நீயும் நானும் வேற எந்த வாசியும் இல்லை இப்ப நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்க இந்த எல்லா ஜீவாத்மாக்களும் ஜீவாத்மாக்கள் அடியேன்னு ஒரு ஜீவாத்மா தான் என்ன பண்றோம்னா நீங்கள் தான் உபன்யாசத்தை கேட்டு கேட்டு கர்மத்தை தொலைக்கிறீர்கள் நான் சொல்லி சொல்லி தொலைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவுதான் வேறுபாடு அப்ப இங்க உட்காந்துருக்கிறதுக்காக அங்க உட்காண்டுருக்கிறதுக்காக ஒண்ணும் மாறிப்பட இல்லை அனைவரும் ஒரே சத்பாவனையோடைய சத் விஷயத்தை கேட்டு கண்ணன் திருவடி கிடைக்குமா பக்தி பிறக்குமா வளருமா இந்த ஆசையில தானே இருக்கும் அப்ப இதே கல்வியை திருப்பி கேட்டார் அரசன் விழுந்து நமஸ்கரித்தான் சொல்றான் நான் இது நாள் வரைக்கும் சக்கராயுதத்தை பார்த்து பயந்ததில்லை பரமசிவாருடைய சூலத்தை பார்த்து பயந்ததில்லை இந்திரன் கையில் இருக்கிற வஜ்ராயுதத்தை பார்த்து பயந்ததில்லை ஆனால் பரமவேதாந்தியே உம்மை கண்டிப்பாக பயப்படுறேன் நீர் தான் எனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கணும் நான் எங்கேயோ ரைக்கு இடத்திலையும் கபிலிடத்திலையும் கேட்கலாம் நினச்சிருந்தேன் தெய்வமே நீர் நம்மை முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருக்கு கஸ்தம் நிகூட் சரசி னாம் பிபர்ஷி சூத்திரம் கதமோ வதூத குற்றத்த இஹா இஹாபி கஸ்மாத் க்ஷேமாய நஷ்டேதி நோத்த சுக்ல நாஹம் விஷங்கே சுரராஜ சுரராஜவராயூலான்னயம்தண்டாத் எமனுடைய தண்டத்துக்கோ பரமசிவனானுடைய சூலத்துக்கோ பகவானுடைய சக்கரத்துக்கோ நான் இதுவரை பயப்பட்டது இல்லை நான் சிறந்த சக்கரவர்த்தி ஆனா நீர் சொல்றதை கண்டு பயப்பட்டேன் இப்போ நான் என்னன்னு புரிஞ்சிக்காத போயிட்டேன் போல் இருக்கேன் நீர் தானே இத்தனை நாள் என்னை தூக்கி நீர் நீர் தானே இப்ப தப்பா நீர் நான் தண்டனை கொடுக்கிறேன் என்னே ஏன் இல்லைன்னு சொல்றீர்னா அப்பதான் அவர் சொன்னார் உன் பேச்சில ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் வித்தியாசம் தெரியலேன்னு தெரிஞ்சு போச்சு அரசனே அதுக்காகத்தான் நான் கேட்டேன் நான் தூக்கினேன்னு சொன்னேன்னு இல்லையோ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கு பதில் சொல்லு நானாக உன்னை தூக்கினேன் உன் உடம்ப பல்லக்க தூக்கிது பல்லக்க தண்டு தூக்கிது தண்டை தோல் தூக்கிது தோலை இடுப்பு தூக்கிது இடுப்பை முட்டி தூக்கிது முட்டியை கால் தூக்கிது காலை பூமி தூக்கிது மொத்தத்தில் யார் தூக்கினா பூமி தானே நீ எதையான கேட்கணும்னா அவ்வளோ தானே கேட்கணும் எதுக்கு நான் தூக்கினே நான் தூக்கினே என்ன கேட்டுருக்கேன் இல்லை இல்லை நீர் தானே தூக்கி நீர்னா இத்தனை தூக்கித்து நீ என்ன மட்டும் பிடிச்சு தூக்கினே தூக்கினேங்கிறப்போ அப்ப என் தோளக்கேடு என் இடுப்ப கேடு தண்டக்கேடு பல்லக்க கேடு ஓ உடம்ப கேடு இதுக்குள்ள எத்தனையோ தூக்கிட்டு இருக்காய் உனக்கு புரியறதுக்காக சொல்றேன் சோராக்கணுங்கிறதுக்காக பானையில போட்டோம் நெருப்புக்கும் பானைக்கும் தொடர்பு பானைக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு தண்ணீருக்கும் அரிசிக்கும் தொடர்பு அப்ப அரிசி தானே கடைசியில சமையல் ஆகணும் நெருப்பு தானே சமைக்க போறது அரிசி எடுத்து நெருப்புல போட்டுருங்க என்ன ஆகும் நாலு அக்ஷத்தை கறிக்கட்டையா கிடைக்கும் இவ்வளவு தானே கிடைக்கும் சரி அப்ப வேண்டாம் தண்ணீர் இருந்தா தான் சுவாமி சமையல் ஆகும்னா அப்ப எடுத்து தண்ணீர்ல போட்டு விடுங்க ஒண்ணும் நனைஞ்சு போய் சோத சோதானு கிடைக்கும் அவ்வளவுதான் சரி தண்ணீரை போட்டுட்டு அந்த தண்ணீர் எடுத்து நேர நெருப்புல போட்டுடுங்கோ அணைஞ்சே போயிடும் அப்ப ஒன்னொன்னும் ஒன்னொன்னு தாங்கியாக வேண்டும் இல்லையோ முதல்ல நெருப்பு நெருப்பில் பானை பானையில் தண்ணீர் தண்ணீரில் அரிசி இப்ப எது எதை சமைத்ததுன்னு சொல்ல ஒன்னொன்னு ஒன்னொன்னுத்தோட சம்மந்தப்பட்டதுதான் ஆக மொத்தத்துல கடைசியில் அனைத்துக்கும் ஆதாரம் பிரம்மம் நீ அதை புரிஞ்சுக்காம என்னமோ உடம்பை பார்த்து அடிக்கிறே பருத்திருக்கிறாய் நன்னா தூக்குறது என்ன இருக்கிறது என் உடம்பு தூக்கணும்னு தெரிஞ்சுட்டது நான் அப்ப நான்கிற ஆத்மாவுக்கு கருவு அது இருக்காது இழைத்து இருக்காது நீ தண்டிக்கணும்னு நினைக்கிறது உடம்பே ஆனா உடம்பு அடிபட்டுதுன்னா வருத்தப்பட போறது ஆத்மா உடம்புக்கு அடிபட்டா வருத்தமே தெரியாது சொல்லியோ இப்போ உடம்பு உயிர் போன பிற்பாடு சித்தையில் கொண்டு போய் உடம்ப வைக்கிறான் வந்துருவான் காணி எல்லாம் பண்ணிட்டு நீ என்னமா அப்பா அவர் காரியமன்னான் தெரியுமோனுவா இதே அவர் உயிரோடு இருக்கிறச்சே எரிச்சிருந்தா என்ன சொல்லுவா பிடிச்சின்னு போடுவா இதுதான் நடக்கும் அப்ப உயிர் போன அப்புறம் எரிச்சா நன்னா காரிமண்ணான்றா இருக்கிறச்சே தீக்குச்சி பக்கத்துல வந்தா கூட துடிக்கிறோம் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் ஆறு இந்த சரீரத்துக்கு மதிப்பு கொடுக்க போகிறது இல்லை உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு தான் மதிப்பு ஆத்மா உள்ளே இருக்கு அது சரீரம் வெளியில் இருக்குது தூக்கினது சரீரம் தூக்கணும் நினைக்கிறது ஆத்மா எதுக்கு சொல்ல வந்தேன் இப்போ உடம்பை அடித்தோம்னா வலிக்கிறது உயிர் பிரிந்த பிற்பாடு என் நெருப்பையை வச்சாலே வலிக்கலையே அதுலேருந்தே இந்த உடம்புக்கு வலி தெரியாத ஆத்மாவுக்கு தான் வலி ஆனால் ஆத்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா வலிக்கவே வலிக்காது ஏன்னா எதை அடிக்கிறது ஆத்மாவை அடிக்கணும்னா அவர் இவ்வளவு சின்னது அவர் அடிவே படமாட்டா நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தஹதி பாவகா நச்சயனம் கிளேதயன் தியாபகா ந சோஷகத்தி மாறுதா வெட்டவோ உலர்த்தவோ நனைக்கவோ கொளுத்தவோ ஒன்றும் பண்ண முடியாது இது இத்தனி உடம்பை தான் பண்ண முடியும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அரசனே உடம்பு வேறே ஆத்மா வேறே நீ அடிக்கிறேன் புடைக்கிறேன் தண்டனை இத்தனி உடம்பை பற்றி சொல்லிட்டு இருக்கே ஆனால் உடம்பு உன்னை தூக்கிட்டு இருக்கே உண்மையில நான் தான் உன்னை தூக்கணுங்கிறதுக்காக நீ என்னை கூப்பிட்டே இந்த குழப்பத்தினால தான் நீ இவ்வளவு தூரம் தெளிவில்லாமல் பேசுகிறாய் இப்போ சொல்கிறேன் ஆத்மா வேறு சரீரம் வேறு சரீரம் அனித்தியம் ஆத்மா நித்தியம் ஆத்மா அறிவுடையது அறிவில்லாதது ஆத்மா அழிவில்லாதது அழிவோட கூடியது இந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நீ அங்க போறேன் சொல்லி கொடுக்க போறார் என்னிடத்துல வந்தாலும் இதைத்தான் சொல்லி கொடுக்க போறேன் அப்பதான் அரசன் விழுந்து வணங்கி கேட்டான் ஏய் அரசனே இப்பேற்பட்ட விஷயத்தை நீ கேட்டதுக்காக சொல்றேன் இது எல்லாமே ஒரு ஒருத்தர நான் சொன்னாலும் திரும்ப திரும்ப நீ மறந்துபடுவே அப்ப ஒரே வழி நீ உயர்றதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமோ மகத்பாத ரஜோபிஷேக மகான்களிடத்துல போ ந சந்தசா நைவ ஜலாகி வினா மகத்பாத ரஜோபிஷேகம் அடியார்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவர்கள் சாப்பிட்ட மிச்சம் அவர்களுடைய திருவடி எடுத்து தலையால் தரித்து கொள்வது இதுதான் பாபங்களையும் அஜ்ஞானத்தையும் ஒரே அடியாக போக்கும் என்ன ஜடபரத ரகுகணனுக்கு உபதேசித்தார் இது ஆத்ம தத்துவ உபதேசம் இந்த உபதேசத்துமே சரி அத்தோடைய ஐந்தாவது ஸ்கந்தம் முடிவு பெறுகிறது இதற்கப்புறம் ஆறாவது ஸ்கந்தம் பிறந்தது அஞ்சாவது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில நரகத்தை பத்தி வர்ணித்தார் பூகோளம் எல்லாம் பிரிச்சு சொன்னாரோ இல்லையோ கீழே இருக்கக்கூடியது நரகம் ஆதிசேஷந்தான் இந்த மொத்த அண்டகட்டாகத்தையே தலையால தாங்குறார் ஓரோரு நரகம் மொத்தம் இருபத்தி ரெண்டு நரகம் படிச்சிருக்கார் ரூரு நரகம் அசித பத்திரம் தாளவனம் கும்பி பாக்கம் ரூரு ஒத்தொத்தர் ஓரோரு பாவம் பண்ணி இந்தந்த நரகத்துக்கு போவோமா இந்த நரகத்தை எல்லாம் சொல்லிட்டு அஞ்சாவது ஸ்கந்தத்தை முடிச்சு விட்டார் சுகாச்சார்டு பரீட்சத்துக்கு ரொம்ப வருத்தமா போச்சு நீ நரகத்தை சொல்லிட்டு முடிச்சுட்டீனா ராத்திரிலாம் நாங்க பயந்துட்டே உட்காந்துருக்கணும் நீ நரகத்திலேருந்து வெளியேறதுக்கு வழி சொல்ல வேண்டாமா அப்பதான் அஜாமிள சரித்திரத்தை ஆறாவது ஸ்கந்தத்தில் சொல்லி பகவானுடைய நரக நரகபயத்தை தவிர்க்கும் காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலு துழிதறுகுன்னோம் நமந்தமர தலகள் மீதே மூவல கொண்டு விழுந்த முதல்வனின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அருளானே நாம சங்கீர்த்தன வைபவத்தை முடித்தார் ஆறாவது ஸ்கந்தம் முடிஞ்சது அடுத்து ஏழாவது ஸ்கந்தம் முழுக்க பழைய கதை ஹிரண்யாட்சண பகவான் கொனுட்டான் வராகப் பெருமான் அழித்தான் கூட பிறந்த ஹிரண்ண கசிபுவுக்கு கோபம் அவன் வயிற்றுல பிறந்தவன் தான் பிரகலாதன் ஹிரண்ண கசிபு எங்கே பகவான் கேட்க இதோ தூணில் இருக்கிறான்னு குழந்தை காட்ட அதே தூணிலே பெருமான் தோற்றினான் நரசிம்மனாக தோற்றி குழந்தைக்கு அனைத்து அனுகிரகத்தையும் பண்ணினான்கிறது ஸ்ரீ நிசிம்ஹாவச்சார சரித்திரம் இனிமே நாளைக்கு நாம கூடும்போது பார்க்க வேண்டியது அஜாமள கதை நாம சங்கீர்த்தன வைபவம் அடுத்து நிசிம்ஹாவதாரத்தினுடைய சரித்திரம் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அடுத்து எட்டு ஒன்பதாவது ஸ்கந்தங்கள் முடிச்சு அதுல தான் ராமாவதாரம் மத்யாவதாரம் வாமனாவதாரம் அமிர்த மதனோ மோகினி எல்லாம் ஒரே கதை அந்த கதையெல்லாம் முடிச்ச விற்பாடு கடைசி கிருஷ்ண பிராது பாவம் கண்ணன் எம்பெருமான் அவதரித்தான் எண்ணத்துக்காக பிறந்தார்ங்கிற கதை வரைக்கும் நாளைக்கு நம்ம பார்த்தாகணும் இன்னி வரைக்கும் கூட நேற்றை அடியனுடைய வேண்டுகோள் கிணங்க அநேகமா எல்லாரும் திங்கக்கிழமையா இருந்தாலும் இன்னைக்கு வந்து இது சரி ஆனால் நிசிம்ம சரித்திரமும் நாம சங்கீர்த்தன வைபவம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம் கிருஷ்ண சரித்திரம் அதை விட முக்கியம் அதனால மிச்சம் இருக்கிற நாலு நாளும் அவசியம் எல்லாரும் வந்து நடத்தி கொடுக்கணும் என்று வேண்டிக் கொண்டு சிவகாந்தாய கல்யாண நிதையை நிதையத்தினம் ஸ்ரீ நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு சொல்லி அமைகிறேன்